இந்திய மொழிகள் அனைத்திலையும் 45,000 மேற்பட்ட பாடல்களை பாடி கின்னஸ் சாதனை நிகழ்த்திய பிரபல பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கு கடந்த 5ஆம் தேதி கொரோனா பாதிப்பு ஏற்பட்டு சென்னை சூளைமேடு பகுதியில் உள்ள எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டார். லேசான கொரோனா தொற்று உள்ளது என்றும் 2 தினங்களில் குணமடைந்து வீடு திரும்பி விடுவேன் என்றும் அவரே வீடியோ பதிவில் நம்பிக்கை தெரிவிச்சிருந்தார். ஆனால் கடந்த 13ஆம் தேதி உடல்நிலையில் திடீர் பின்னடைவு ஏற்பட்டு மருத்துவ குழுவின் ஆலோசனையின்படி தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டார். செயற்கை சுவாச கருவிகள் பொருத்தப்பட்டுச்சு. அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளது என்றும் மருத்துவ குழுவின் தீவிர கண்காணிப்பில் இருக்கிறார் அப்படின்னும் மருத்துவ அறிக்கைகள் தெரிவிச்சிருந்தாங்க. நேற்று முன்தினம் எஸ்பி பாலசுப்ரமணியம் உடல்நிலை சீரான நிலையில் உள்ளது என்றும் அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்து மருத்துவ குழு தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருகிறது என்றும் மருத்துவ அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. எஸ்பி பாலசுப்ரமணியம் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டு இருப்பதாக அவரது மகன் எஸ்பிபி சரண் தெரிவிச்சிருந்தார். எஸ்பி பாலசுப்ரமணியம் விரைவில் உடல் நலம் பெற்று வீடு திரும்ப வேண்டும் என்று திரைப்பிரபலங்கள் அரசியல் பிரமுகர்கள்னு பல தரப்பினர்களும் விருப்பம் தெரிவிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க. நடிகர் ரஜினிகாந்த் இன்னைக்கு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு வீடியோ பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவில் உள்ள பல மொழிகளில் தன்னுடைய இனிமையான குரலால் பாடி கோடி கோடி மக்களை மகிழ வைத்த மதிப்பிற்குரிய எஸ்பிபி அவர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று அபாய கட்டத்தை தாண்டிவிட்டார் என கேள்விப்பட்டதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னும் தீவிர சிகிச்சையில் உள்ள எஸ்பிபி அவர்கள் சீக்கிரம் குணமடைய வேண்டும் என்றும் எல்லா வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ ரஜினிகாந்துடைய இந்த வீடியோ பயங்கர வைரலாக பரவிட்டு வந்துகிட்டு இருக்கு. இது குறித்து நீங்கள் நினைக்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மேலும் சினிமா பற்றின தகவல்களுக்கு தமிழ் படத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.